ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்து முடியாது தம்பு சென்னை. இல்லை, இந்த மத்திய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, Chapter 7 பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் நம்ம இந்த லெசனில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் அந்த கான்செப்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் தேர் டைப்ஸ், அதோட டைப்ஸும் அந்த ஃபங்க்ஷன்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூசர் டிஃபைன்ட் அண்ட் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பில்டின் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் ஹவு டு கால் அ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கூப்பிடுறது, அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, இதை எப்படி வந்து நம்ம கொடுக்குறோன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி நோ அபவுட் அனானிமஸ் ஃபங்க்ஷன், அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து சில வீடியோஸ் வந்து நான் ஐகார்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பேன், போன வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம், என் ஸ்கிரீன்லையும் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக்ஸ் ஆஃப் கோட் தட் ஆர் டிசைன்டு டு பி அ டு டூ ஸ்பெசிஃபிக் ஜாப். இது மட்டும் இது தெரிஞ்சால் போதும். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பிளாக் ஆஃப் கோடு தான். அது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஜாப் வந்து ரெடி பண்ணோம்னா இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபங்க்ஷன்னா இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா இவ்வளோ தான். வென் யூ வாண்ட் டு பர்ஃபார்ம் அ பர்டிகுலர் டாஸ்க் தட் யூ ஹாவ் டிஃபைன்ட் இன் த ஃபங்க்ஷன், யூ கால் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அதாவது இப்போ நீங்கள் அதை டிஃபைன் பண்ணியாச்சு, அதை கூப்பிடணும்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம் வச்சு கூப்பிடுவீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் வந்து நீங்கள் மேலே பார்த்துடலாம். மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன்ஸோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் அவாய்ட்ஸ் ரிப்பிட்டேஷன் அண்ட் மேக்ஸ் ஹை டிகிரி ஆஃப் கோட் ரியூஸிங். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே கோடை வந்து திரும்பி திரும்பி எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே ஒரு வாட்டி இந்த கோடை எழுதி ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை ஒரு வாட்டி கூப்பிட்டா போதும், அந்த கோடு ரன் ஆகும். அதுதான் வந்து ரீயூசிங் அண்ட் அவாய்டிங் ரிப்பிட்டேஷன் ஆஃப் கோடு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் ஃபங்க்ஷன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா அது குறிப்பிட்ட ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கோடு தான் இருக்கும். ஆனால் இது நீங்கள் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் கோடு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பிடும், இந்த இடத்துல மாற்றணுமா அந்த இடத்துல மாற்றணுமான்றது குழப்பிடும். நீங்கள் ஒரே வாட்டி ஃபங்க்ஷன் எழுதிட்டிங்கன்னா உங்கள் மாடுலாரிட்டி, அதாவது எவ்வளோ குட்டியாக வந்து ப்ரோக்ராமை மாற்ற முடியுமோ அந்த இதுதான் வந்து மாடுலாரிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது வந்து ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் வந்து செய்கிறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதை பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ஆக்சுவலாக வந்து இதில் 4 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 தான் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான், ஆனால் வந்து மோஸ்ட்லி யூஸபிள் தான். ஆனால் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸுன்ற கேட்டகரிக்குள்ளே நம்ம கொண்டு வர மாட்டோம். நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், லாம்டா ஃபங்க்ஷன்ஸ், இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப், வைல் லூப் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம தான் யூசர், நம்ம யூசர் வந்து நம்ம பைத்தானில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குறோன்னா அதை தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதே பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னால் பைத்தானை நீங்கள் ஏற்றும் போதே அதில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும், அந்த இதை வந்து பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. லாம்டா ஃபங்க்ஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அன்நேம்டு ஃபங்க்ஷன், அதாவது அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. அது பின்னாடி நான் சொல்லித்தரேன். அப்புறம் அதே மாதிரி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து தானே கூப்பிட்டுக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டுக்குச்சுன்னா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். டெஃப்னா டெஃப்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா டிஃபைன், அதுதான் வந்து ஷார்ட் ஃபார்மாக டெஃப்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் நேம் நான் வந்து சின்டாக்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டெஃப்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நேம், நான் இதை வந்து பைத்தானில் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இப்போ வந்து எப்படி டிஃபைன் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். அடுத்து நம்ம ஏதாச்சும் நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம் ஃபங்க்ஷனுக்கு, அது பார்த்திங்கன்னா ஸ்கொயர்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்கொயர்னு கொடுத்துட்டோம். அடுத்து ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணுறதுனால நம்ம எண்டிங்கில் ஃபஸ்ட்டு செமிகோலன், சாரி கோலன் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு இன்டென்டேஷன் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்
ரிட்டர்ன்னா நமக்கு திரும்பி வேல்யூவை கொடு. அது எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் ஏ, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்டு. நம்ம ஏ இன்ட்டு ஏன்னா ஸ்கொயர்டு நம்ம கொடுக்குறோன்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனோட நேமு, நேம் ஆஃப் என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேராமீட்டருக்கு ஏதாச்சும் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஃபைவ் வந்து 25, நமக்கு அது ஆன்சராக வரும். இதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாக், நெஸ்டட் பிளாக், அதாவது அந்த பிளாக்குக்குள்ளே நீங்கள் என்ன இஃப் லூப்போ இல்லட்டா வந்து வைல் லூப்போ ஃபார் லூப்போ இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, பிளாக்குக்குள்ளே இல்லை நெஸ்டட் பிளாக், அந்த பிளாக்குக்குள்ளே இன்னொரு பிளாக்கை டிஃபைன் பண்ணுறது, இந்த மாதிரியும் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, டெஃப் ஹலோ ஆஃப் print hello python return அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். அதில் எந்த பேராமீட்டர்ஸும் நாங்கள் கொடுக்கல. நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் கொடுத்தும் பண்ணலாம், கொடுக்காமும் பண்ணலாம். கொடுத்து பண்ணும்போது நீங்கள் பேராமீட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கறதுனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேராமீட்டரை நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் எதுவும் எந்த பேராமீட்டரும் கொடுக்கலன்னா நீங்கள் எதுவும் பாஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு சிம்பிளாகவே ரன் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதே மாதிரி பிரிண்ட் ஹலோ பைதான்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும், நம்ம அதை பிரிண்ட் பண்ணிடலாம். ஹலோ பைத்தான் கொடுத்துட்டோம், இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாருங்களேன், ஹலோன்ற ஃபங்க்ஷனை கூப்பிடும் போது நமக்கு பிரிண்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துருச்சு. இவ்வளோதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்த பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அதுன்னு பார்த்தீங்கன்னா, functions help us to divide a program into modules. This makes the code easier to manage. அதாவது நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு குறிப்பிட்ட மாடியூலாக நம்ம வந்து பிரிச்சிடுறோம். அதனால் நம்ம ஏதாச்சும் எரர் வந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இந்த கோடில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கோட் ரீயூஸ் எவ்ரி டைம் யூ நீட் டு எக்ஸிக்யூட் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல் யூ நீட் டு டூ இஸ் டு கால் த ஃபங்க்ஷன். அதாவது கோட் ரீயூசபிலிட்டி, அது என்னென்னா நீங்கள் ஒரு வாட்டி எழுதுனா போதும், நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கோடு திரும்பி திரும்பி எழுதணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கனாலே அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அலோஸ் அஸ் டு சேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டி ஈஸிலி அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர்ஸ் கேன் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அது ஃபங்க்ஷன்ஸ் ஈஸியாக, அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அவங்களே அமைச்சிக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே உள்ள ப்ரோக்ராம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இதே வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நன்னுன்றது பிரிண்ட் ஆகிருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் ஹெலோன்னு கொடுத்துருக்கோம், நம்ம வந்து பிரிண்ட்ன்னு கொடுத்ததுனால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வரும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்றும் இல்லாததுனால நமக்கு வந்து ஆன்சர் நன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது. இவ்வளோ தான் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்து பாசிங் பேராமீட்டர்ஸ், நான் உங்களுக்கு பாஸ் பண்ணி காட்டேன் இல்லையா, இந்த ப்ரோக்ராமை நான் உங்களை போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா டெஃப் ஏரியா ஆஃப் வித் அண்ட் ஹைட்டு, நம்ம ரெண்டு பேராமீட்டர்ஸ் வாங்குகிறோம். நம்ம இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ரிட்டர்ன் இந்த ஏரியான்னா வித் இன்ட்டு ஹைட்டு தான் ஏரியான்னு நம்ம சொல்லுவோம், அது நம்ம போட்டுக்கிறோம் வித் இன்ட்டு ஹைட்டு. இது போட்டுக்கிட்டாச்சா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஏரியாவை வந்து ஒரு ஏரியான்ற ஃபங்க்ஷனை நான் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஏரியா 3,5, அப்போ பார்த்தீங்கன்னா area of 3,5, அதாவது வித்து 3ன்னு எடுத்துக்கிறோம், ஹைட்டு வந்து 5ன்னு எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்தோன்னா நமக்கு வந்து 15ன்ற வேல்யூ வரும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் அதோட ஏரியான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அதுதான் வந்து ஆன்சராக வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டூயினோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், வி ஆஃபன் யூஸ் த டேர்ம்ஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்சபிளி, ஹவ் அவர் தே ஆர்
இஸ் அ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம் பேராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் த ஃபங்க்ஷன் டிஃபினேஷன் வேறஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் வி பாஸ் டு த ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் அதாவது பேராமீட்டர்ஸ்க்கும் ஆர்குமெண்ட்ஸும் நம்ம வந்து ஓவராக வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனும் பேராமீட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் வந்து வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அதாவது பேராமீட்டர்ஸ்ன்றது ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற வேரியபிள் டெஃபினேஷன். இதுலேருந்து ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற ஒரு வேல்யூஸை தான் வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேராமீட்டர்ஸ்னால் வேரியபிள்ஸு, ஆர்குமெண்ட்ஸ்னால் வேல்யூஸ். இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஆர்குமெண்ட்ஸே நாலு வகையாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ஆர்குமெண்ட், கீவேர்டு ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையான ஆர்குமெண்ட் இருக்குது. அது இப்போ என்னன்னு பார்ப்போம். இல்லை பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ஆர்குமெண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ்டிஆர், பிரிண்ட் எக்ஸாம்பிள் ரெக்கார்ட் ஸ்ட்ரிங்ஸ் பிரிண்ட் எஸ்டிஆர் ரிட்டன் கொடுத்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து கூப்பிட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கை கூப்பிட்றோம், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குக்குள்ளே போகுது, அடுத்து வந்து என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம பார்த்துறோம். டெஃப் பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ்டிஆர் ஆஃப் பிரிண்ட் எக்ஸாம்பிள் ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் நடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எஸ்டிஆர் ரிட்டர்ன் பிரிண்ட் நம்ம வந்து பிஎஸ்ஸை வந்து கூப்பிட்றோம். நமக்கு என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். நம்ம வந்து ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்றது நமக்கு வந்து கேட்குது. அது ஏன் அப்படி கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிஃபைன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஒரு பேராமீட்டர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்போ ஒரு ஆர்குமெண்ட்டும் நம்ம பாஸ் பண்ணால் மட்டுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் ஆஃப் வெல்கம்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுது. இப்போ என்ன பிரிண்ட் ஆகுது, எக்ஸாம்பிள் ரெக்கார்டு ஆர்குமெண்ட்ஸ் வெல்கம். நம்ம பிரிண்ட் எஸ்டிஆர் கொடுத்ததுனால நம்ம இந்த வெல்கம்ன்றது இதுக்குள்ளே போய் நமக்கு வந்து அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்து கீவேர்டு ஆர்குமெண்ட். கீவேர்டு ஆர்குமெண்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் வச்சு நான் சொல்லி தந்துடுறேன். டெஃப் பிரிண்ட் டேட்டா ஆஃப் நேம். இப்போ வந்து பிரிண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கீவேர்ட் ஆர்குமெண்ட் தென் பிரிண்ட் நேம். அப்புறம் ரிட்டர்ன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நம்ம வந்து பிடின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா. அப்போ பிடின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு நம்ம நேம் ஈக்குவல்ஸ் ஆஃப் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பேர் கொடுக்கலாம். என் பேரே நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நேமை டிஃபைன் பண்ணி அந்த இதில் வந்து ஒரு பேராமீட்டர் கொடுக்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுதான் வந்து கீவேர்டு பேராமீட்டர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கீவேர்டு ஆர்குமெண்ட் இதோட இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. இதை தான் கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா. நம்ம வந்து இந்த பிளேசஸை சேஞ்ச் பண்ணுறது நம்ம வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா நேம் ஏஜ்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஏஜ் நேம்னு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம வந்து இங்கே வேரியபிள் நேமை டிஃபைன் பண்ணி வேல்யூவை டிஃபைன் பண்ணுறதுனால நமக்கு எந்த விதமான எரர்ஸும் காட்டாது. ஆனால் வந்து இங்கே பாருங்கள் நேமுன்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்.
ஆனால் இங்கே வந்து நேம் ஒன் இஸ் ஈக்குவல் டு இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு என்ன எரர் காட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேம் ஒன் வந்து டிஃபைன் பண்ணலை, அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும், எரராக கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா இப்போ நம்ம வந்து ஒரு இதை கொடுக்குறோம், ஆனால் டிஃபால்ட்டாக ஒரு ஒரு பேராமீட்டருக்கு வந்து வேல்யூ இருக்கும், அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், டெஃப் பிரிண்ட் இன்ஃபோ ஆஃப் நேம் அண்ட் சேலரி, சேலரி ஈக்குவல்ஸ் 3500 கொடுத்துருக்காங்க. நம்ம அதே கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நேம் நேம் கமா அந்த நேமை வந்து கோப்பிட்றோம், அந்த இது உள்ளே வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சேலரி, சேலரி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலரி வந்து கேட்குறோம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே சேலரிக்கு வேல்யூ 3500 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து 3500 வந்து தானாகவும் கூப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நம்ம வந்து சேலரியோட இதை வந்து சேஞ்சும் பண்ணலாம். இதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து சேலரி கொடுத்துட்டோம், அப்புறம் ரிட்டர்ன் கொடுத்துட்றோம். ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சு நம்ம வந்து நேம் கமா சேலரி டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்குது, நம்ம நேம் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நேம் வந்து நான் வந்து மணின்னு கொடுத்துருவோம், மணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இருக்கிறதுனால நமக்கு எதுவும் எரர் காட்டாது. ஆனால் இப்போ இதே இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த சேலரியில் வந்து நான் வந்து எந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டும் கொடுக்கல, ஆனால் வந்து இப்போ வந்து அதே இதை நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஆனால் வந்து நேம் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணின்றது நான் கொடுத்துருக்கேன், அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்டர் அமைக்கலைன்னா நமக்கு ஒரு எரர் காட்டுது. ஏன்னா சேலரின்ற ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எதுவும் வேல்யூ கொடுக்கல, அதனால் இதை பிரிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் காட்டிக்கும். ஆனால் இதை வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நமக்கு டிஃபால்ட்டாகவே 3500 வேல்யூ வந்து அதில் சேவ் ஆயிருந்துச்சு, அதனால் வந்து அது டைரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாகவும் பிரிண்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலரின்ற 3500 எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டுட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக சேவ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள், இப்போ மணின்ற நேம் கொடுக்குறோம், கொடுத்த பிறகு நம்ம எக்ஸ்டர்னலாக சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம ஒரு 10,000 மாற்றிட்டோம். இப்போ 10,000 மாற்றிட்டா அப்போ வந்து சேலரி வந்து 10,000 பிரிண்ட் ஆகும். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை விட்டுட்டு இப்போ எக்ஸ்டர்னலாக என்ன ஆர்குமெண்ட் வந்துச்சோ அந்த ஆர்குமெண்ட்டை உள்ளே போகிறதுனால சேலரி வந்து 10,000 நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வேரியபிள்ஸ் இருக்கு, ஆனால் அந்த வேரியபிள்ஸையும் தாண்டி நம்ம வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்தோம்னா அது வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டோட எரர் அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபைன் அ ஃபங்க்ஷன் நேம்டு சம் ஒன், சம்முன்றது ஏற்கனவே இருக்குது, பரவாயில்ல சம்னு நம்ம கொடுப்போம், எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சம் ஆஃப் சம்னு சொல்லிட்டு போட்டுட்டு இங்கே வந்து நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க இல்லையா, இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 5, 10, 15, 20, 25 இது இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணிக்கிறோம், மூணே மூணு பேராமீட்டர் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே வந்து 5 ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் நமக்கு என்ன எரர் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மூணு பொசிஷனாக ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் வந்து 5 நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆர்குமெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ் ஒய் இசட் இவ்வளோ இது நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து
ஸ்டார்னு சொல்லிட்டு போடுறேங்க. ஸ்டார் எக்ஸ், ஸ்டார் எக்ஸ்ன்னு போட்டுட்டிங்கன்னா என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வேல்யூ கொடுக்குறோமோ அத்தனை வேல்யூக்கும் வந்து வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லூப்பிங் கொடுக்கணும். ஏன் லூப்பிங் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்பரும் எடுக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு நம்பரும் எடுக்கிறதுலாம் ஒவ்வொரு இதாக வந்து சேவ் ஆகிட்டு வரும். அதனால லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஃபார் எக்ஸ், எக்ஸும் கொடுக்க வேண்டாம், ஃபார் ஐ இன் எக்ஸ் பிரிண்ட் பிரிண்ட் என் தென் ரிட்டர்ன் ரிட்டர்ன் கொடுத்துட்றோம். இப்போ வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எத்தனை விதமான வேல்யூஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஸ்டார் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம வந்து எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் பிரிண்ட் பண்ண முடியும் அதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுக்கலாம், இப்போ வந்து சம் ஆஃப் ஃபைவ் கமா டென் கமா ஃபிஃப்டீன் கமா டுவெண்ட்டி கமா டுவெண்ட்டி ஃபைவ் கமா தேர்ட்டி. இப்போ நான் ஒரு சிக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த சிக்ஸ் வேல்யூஸ்மே உங்களுக்கு பிரிண்டா என்ன மிஸ்டேக்னா, நான் வந்து பிரிண்ட் என்னன்னு கொடுத்துருந்தேன், நான் பிரிண்ட் ஐன்னு கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த ஐக்கு பதிலாக நான் என்னன்னு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு மிஸ்டேக் காட்டியிருக்கு. இதே வந்து நான் ஐன்னு மாற்றிட்டேன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து எரர் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து சம் ஆஃப் மேலே உள்ளதை என்டர் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. இவ்வளோ தான் சிம்பிள், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீவேர்ட்ஸ்லேயும் வந்து நான் கீவேர்டு வேரியபிள் ஆர்குமெண்ட் கீவேர்டு வேரியபிள் ஆர்குமெண்ட்டு ரெண்டு இருக்குது. இதை வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும். நான் இதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்லிக்கொடுக்கேன். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தம்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.